மல்லிகை பல் மருத்துவமனை சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மிகுந்த என் லைஃப்பை மாற்றின ஒரு சிறப்பான கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு தர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி வாழ்க்கையில் பல்லுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பல் மருத்துவத்துறைக்கு நான் வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்ச ஒரு நல்ல வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அவங்க ஒரு பாவம் அறியாமல் அவங்க தாயார் அவங்க பிறந்தவொடனே அவங்க பிற அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது டெட்ராசைக்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக்காக அவங்க சாப்பிட்டனால இந்த வாலிப பெண்ணுடைய பல் அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே கலர் நல்ல மஞ்சளாக ஆகிடுச்சு ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சிரிக்க முடியல என்கிட்ட வரும்போது சொன்னாங்க சார் என்னால் சிரிக்க முடியல என்னால் பேச முடியல என்னால் ஒரு தன்னம்பிக்கையாக வாழ முடியல இதனாலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை ஒரு சேலஞ்ச் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செஞ்சோங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் மேபி உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம் கவலைப்படாதீங்க நண்பர்களே நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயம் நீங்கள் எங்கள் கிளினிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கும் அழகாக தரோம் இப்போ நம்ம இந்த கேஸுக்கு போகலாம் பாருங்க இந்த கதையில் நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரத்துடைய வயது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு வயது அந்த இருபத்தாறு வயது பெண்ணுக்கு வந்து மணமகனை தேடுறாங்க குடும்பத்தில் அப்போ வந்து அந்த குடும்பத்தில் என்ன ஆகுது எல்லோரும் சொல்கிறாங்க நீ நல்லா சிரித்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு சிரிக்க முடியல பல் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆஃபீஸ்லேயும் அவங்க சரியாக பேச முடியல ஸோ அப்படி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் வருது நமக்கு பல் இப்படி இருக்குது இதனால் பேச முடியல இதனால் யார்கிட்டையும் பழக முடியல நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு கதையை போகுது ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவங்க கூகுளில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடும் போது இந்த பல்லோடைய கலரை மாற்றுறதுக்கு ப்ளீச்சிங் பண்ணலாம் கேப்பு போடலாம் இல்லை வெனியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் வருது ஸோ ப்ளீச்சிங்கிறது ஒரு டெம்பரரியா உள்ளதா கேப்புங்கிறது பல்ல ஃபுல்லாக தேய்க்கிற மாதிரி ஆகிடும் ஸோ வெனியர் போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க ஸோ இதை இந்த டவுட்டோடு அவங்க நம்ம கிளினிக்கு வராங்க அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம் உங்களுக்கு வந்து பல்லில் குவாலிட்டி ஆஃப் த பல்லு கலர் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு சொத்தை இல்லை எதுவுமே இல்லை ஸோ நம்ம ரூட் கனால் பண்ண வேண்டாம் கேப் போட வேண்டாம் ஏன்னா கேப் போட்டால் ஃபுல் பல்லையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு டென்டல் வெனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணோம் டென்டல் வெனியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் டென்டல் வினியார்சனா என்ன அப்படின்னா பாயிண்ட் த்ரீ எம்எம் அதாவது ஒன் எம்எம்மில் முப்பது பர்சன்ட் ரொம்ப சின்னது ஓகேங்களா ஸோ பாயிண்ட் த்ரீ எம்எம் பல்ல லேசாக தேய்ச்சிட்டு அளவெடுத்து அந்த பாயிண்ட் த்ரீ எம்எம்மில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பாயிண்ட் த்ரீ எம்எம்முக்கு ஒரு சின்ன லேமினேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம உண்டுக்கெலாம் வந்து மேலே லேமினேஷன் போடுறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லேமினேட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அது ஸோ அதை வந்து நம்ம எப்படி பல்லு மேலே பல் அதிகமாக தேய்க்காமல் அந்த பல்லுக்கு ரூட் கேனாலும் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பல்லு மேலே ஒட்டுறோம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு பல்லுடைய குவாலிட்டி மாறாது அதாவது பல்லு நம்ம வந்து ரூட் கெனாலோ இல்லை வேறு எதுவுமே நம்ம செய்யலை ஆனால் அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல் அப்படியே பல்லோட குவாலிட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் நம்ம லேமினேட் வெனியர்ஸ் போட்டு நம்ம அந்த பல்ல சரி பண்ணுறோம் ஸோ இதான் லேமினேட் வெனியர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மெட்டீரியலால் செய்யப்படுது அப்படின்னா லித்தியம் டைசிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் போர்சிலின் லேமினேட் வெனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் ஒன்று பேஷண்ட் வந்து ஓகே நம்ம இதை எப்படி சார் பண்ணலான்னு ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்ச ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் கவர்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் பிளானிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது அடுத்த அஞ்சு வருஷ திட்டத்துக்கு என்ன பண்ணணும் அதுமாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணணும் வீடு வாங்கணும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நம்ம லைஃப்பில் பிளான் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட் பிளானிங் சொல்லி இந்த பேஷண்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரீட்மெண்ட் பிளானிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட்டுடைய ஃபோட்டோஸ் டிஜிட்டலாக எடுத்து இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுத்தோம் வெனியர்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிய உடனே பேஷண்ட்டுக்கு அது மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு சார் சூப்பராக இருக்குது வெளியர்னால் அப்போ பல்லு அதிகமாக டேமேஜ் ஆகாது எனக்கு அதுவே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட் என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த உடனே நான் பேஷண்ட்டுக்கு சொன்னேன் அம்மா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னோடக்கு டிஜிட்டலாக ஃபோட்டோஸ் அழகாக எடுத்து நம்ம ஸ்மைல் டிசைனிங் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னாங்க ஸ்மைல் டிசைனிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்மைல் டிசைனிங்னா என்னென்னா இப்போ வீடை வந்து கெட்டுறம்போது த்ரீ டி பிளானிங் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா இப்போ நீங்கள் வீடு கெட்ட போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க த்ரீடியில் உங்கள் இன்ஜினியர் ஒரு டிராயிங் போட்டு கொடுப்பாருங்க இப்போ இன்டீரியர் பண்ண போறீங்கன்னா மேலேயே கபோர்டு சோஃபா இதெல்லாம் பண்ணுறீங்க இப்போ இதே மாதிரி நாங்களும் பல்ல த்ரீ டைமென்ஷனில் பார்த்து எவ்வளோ சைஸ் வைக்கணும் எவ்வளோ உயரம் வைக்கணும் எவ்வளோ அழகாக வைக்கணும் அப்படிங்கிற பிளானிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் பிளான் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது நமக்கு பல்லு கேப் க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பல்லோட உயரம் எவ்வளோ இருக்கும் பல்லோட அகலம் எவ்வளோ இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பல்லோடைய வெளிப்பகுதி அதாவது எவ்வளோ தூரம் வெளியில் வருது இது எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்குறோம் ஸோ நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டுருக்கு எவ்வளோ அழகாக அந்த பொண்ணுக்கு ஸ்மைல் டிசைனிங் பண்ண உடனே முகத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது ஸோ இப்படி முகத்தில் சேஞ்ச் தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் இது பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேஷனுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு நாங்கள் ஒரு மாடல் எடுத்து அந்த மாடலில் இருந்து இதே மாதிரி அதாவது முன்னாடி எப்படி எப்படின்னாங்க இப்போ எங்கே போகணும் அப்படிங்கிற பிளானை கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அழகாக அந்த நம்ம டிசைன் பண்ணி வச்ச ஸ்மைலை வாய்க்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ண போகிற அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஏபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஏபிடினா என்னென்னா ப்ரீ ப்ராஸ்தட்டிக் டெம்ப்ரரிஸ் அதை தான் ஏபிடின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஏபிடி முறையில் நம்ம ஒரு அச்சு மாவு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு பல்லில் நம்ம ஒரு இம்ப்ரெஷன் நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு மாவு மாதிரி வச்சு அவங்களுக்கு பண்ணி காட்டுறோம் ஸோ அவங்களுக்கு அதை பண்ணி காட்டுன உடனே ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுது அவங்களுக்கு அந்த பல்லு அந்த ஷேப்பு கலர் எல்லாம் கிடைச்சிருது இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கலரெல்லாம் போகவே இல்லை அதாவது கலர் லைட்டாக தான் இவங்களுக்கு மங்குது ஆனால் கலர் அந்த ஷேப்பு பல்லோடைய ஷேப்பு பல்லோடைய உயரம் அகலம் இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ இதனால் எங்களுக்கு என்னென்னா சரி அப்போ கலர் ஃபைனலில் வந்து நம்ம அந்த வெனியர் மெட்டீரியலில் நம்ம செய்யும் போது கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த பொண்ணுக்கு இந்த ஏபிடி டெம்பரரிஸ் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இந்த ஏபிடிக்கு அப்புறம் அடுத்தது என்ன ஸ்டேஜ்னா பல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டேஜ் ஸோ இந்த பல்லு ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டேஜ் எப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வர்ற ஸ்லைட்ஸில் நம்ம காட்ட போகிறோம் பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக டூத்தில் மூணு லேயர் இருக்குது எனாமல் டென்டின் பல்ப் எனாமல் லேயரை தேய்ச்சா ஒன்றுமே ஆகாது ஏன்னா அது வெறும் சுண்ணாம்பு தான் ஸோ அதை வந்து தேய்க்கிறனால ஒன்றும் ஆகாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த வெனியர்ஸுங்கிறது நம்ம வெனியர் எனாமலில் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டுக்கு இந்த த்ரீ டிஸ்க் பர்ன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்பெஷல் பர் இருக்குது பருனால் நாங்கள் தேய்க்கிறது ஸோ இதை வச்சு அது டெப்த்து டெப்த்து கண்ட்ரோல் இருக்கும் டெப்த்துனால் அது எவ்வளோ ஆழம்தான் எவ்வளோ ஆழமாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை வச்சு நாங்கள் ட்ரிம் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பட்டி இண்டெக்ஸ் அந்த நல்ல மாடல் ஒன்று சொன்னோம் இல்லையா அந்த மாடலோடைய சைஸில் இருந்து இவ்வளோ தான் குறைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப கவனமாக நல்ல மெதுவாக தேய்ச்சி 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 அந்த பேஷண்ட்டுக்கு வழி இல்லாமல் கூச்சம் இல்லாமல் நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறோம் தேய்க்கிறோம் ஸோ தேய்ச்ச உடனே என்ன ஆகுது இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு எனாமல் எதுக்கு தேய்க்கிறோன்னா அந்த திக்னஸ்க்கு தான் நம்ம வந்து பல் செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ அந்த திக்னஸில் நம்ம பல் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திக்னஸில் அழகாக வந்து நம்ம வைக்கிற லேமினேட் வந்து கரெக்டாக உட்கார போகுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு இதை தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல் மவுத் இம்ப்ரெஷன் எடுக்கிறோம் ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்னென்னா நாங்கள் மேலே ஆறு வெனியர் போடுவோம் நார்மலாக ஸோ இவங்களுக்கு சிரித்தா இது சிரிப்பு தான் தீர்மானிக்குது சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ப்ரீமோலார் டூத் வரைக்கும் எட்டு பல் வரைக்கும் தெரிஞ்சனால ஸோ இவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அஞ்சு இந்த இடத்துல ஒரு அஞ்சு இந்த இடத்துல ஒரு அஞ்சு இந்த இடத்துல ஒரு அஞ்சு இப்படி அஞ்சு அஞ்சாக நாங்கள் வந்து அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபது வெனியர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறக்குள்ளே ஒரு டே ஆகிடும் காலையில் ஆரம்பித்தா ஈவினிங் வரைக்கும் ஆகிடும் ஸோ அந்த ஃபுல் டே நாங்கள் என்ன பண்ணுறோம் வெனியர் ப்ரெப் பண்ணி இம்ப்ரெஷன் எடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு மறுபடியும் டெம்பரரி கொடுக்கணும் ஏன்னா பேஷண்ட் வீட்டுக்கு போகும்போது தேஞ்ச பல்லோட போக முடியாது இல்லையா ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் மறுபடியும் இம்ப்ரெஷனுக்கு அதாவது இப்போ ஒரு அளவு மாதிரி எடுத்து பல்ல அந்த ஏபிடி டெம்பரரி மாவு வச்சு நாங்கள் வச்சு கொடுத்துட்றோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த பேஷண்ட் போகும்போதே வீட்டுக்கு போகும்போது இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் கிடைக்குது நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு திருப்தியாக போகிறாங்க ஓரளவுக்கு கலர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு கம்மியாயிடுது சரிங்களா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து லேபுக்கு போய் வெனியர்ஸ் ரெடி ஆகுது ஸோ லேபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கம்ப்யூட்டரில் அவங்க வந்து டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் வெனியர்ஸ் இருக்குது ஃபெல்ஸ் பதிக்கு வெனியர்ஸ்னு இருக்குது அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் இ மேக்ஸ் ஒரு வெனியர் இருக்குது அப்புறம் இ மேக்ஸ் லேமினேட் வெனியர்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ வெனியர்ஸில் ரெண்டு மூணு டைப் இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை வந்து பாம்பேயில் எங்களோட டை அப் லேப் இருக்குது குஜராத்தில் எங்கள் டை அப் இருக்குது ஏன் அவ்வளோ தூரம் அனுப்புகிறோன்னா இந்த ஹாலிவுட் ஸ்மைல் பாலிவுட் ஸ்மைல்லாம் அங்கே தான் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நாங்கள் அங்கே கொடுத்து நல்லா அழகாக என்ன பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டுக்கு மிகுந்த அருமையாக லேமினேட்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் டூ ஒன் வீக் ஆகுது அங்கேருந்து லேமினேட்ஸ் வருது பேஷண்ட் வந்த உடனே இந்த டெம்பரரியை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் இந்த டெம்பரரியை ரிமூவ் பண்ண உடனே நல்லா அழகாக வந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுது தத்ரூபமாக நம்ம வச்சுக்கிற லேமினேட்ஸை பாண்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே தான் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப டஃப்பானது அது என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன் நேர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிங் பாண்டிங்னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக கிரா கேப்புக்கு பல்லுக்கு கேப் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிமெண்ட்டு வச்சு தான் பண்ணுவோம் ஆனால் வெனியருக்கு வந்து நம்ம செப்பரேட் பாண்டிங் ஏஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாண்ட் பண்ணணும் பாண்டிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிது இப்போது நம்ம இப்படி பாண்ட் பண்ணலனா என்ன ஆகுனா எதாவது கடிச்சா அது அப்படியே உடஞ்சிக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா பாண்டிங்கிறது எப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் நல்ல டைட்டாக ஒட்டிக்கும் கரெக்டாக ப்ரெப் பண்ணி கரெக்டாக இது உட்காந்தா உடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு டைல்ஸ் மேலே யானை நடந்தாலும் ஒன்றும் ஆகாது ஒரு யானையை நடக்க சொல்லுங்கள் தரை மேலே ஒன்றும் ஆகாது டைல்ஸ் போட்ட தரையில் அதே இதை ஒரு பென்சில் வச்சு ஒரு டைல்ஸ் வச்சு பாருங்க சும்மா ஜஸ்ட் இப்படி காலை வச்சாலே உடைஞ்சிரும் ஏன்னா அன்சப்போர்ட்டடு டைல்ஸ் வந்து உடையும் அதே மாதிரி அன்சப்போர்ட்டடு வெனியர்ஸ் வந்து நிறைய உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சப்போர்ட்டட் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக நம்ம பண்ண வெனியர் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னு நான் சொல்ல வந்த கதை என்னென்னா நாங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் பாண்டிங் தானேன்னு சொல்லி நினச்ச காரியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஃபுல் டே ஆச்சு காலைல டென் ஓ கிளாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒன் ஃபுல் டே ஆச்சு இந்த பாண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா மேலே பத்து வெனியர் பான் பண்ணும் கீழே பத்து வெனியர் பான் பண்ணும் அப்படி பத்து பத்து வெனியர் பான் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெனியர் பான் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகுது ஸோ ஏன் பாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம்னா ஏதாவது லேசாக ஈரம் பட்டுச்சு ஏதாவது ஒரு லேசாக ஒரு தண்ணி எச்சி பட்டுச்சோ இல்லை ஒரு வாயில் இருக்கிற ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா இந்த பாண்டிங் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது பாண்டிங் பண்ணும் போது கொஞ்சம் பல் கூசும் ஏன்னா நம்ம இந்த ஏஜென்ட்ஸ்லாம் போட்டு லைட்டெல்லாம் காட்டி ஸோ இதனால் பாண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர்னால இது தனி ஒரு அப்பாயின்மெண்ட்டாக நாங்கள் இந்த ப்ரொசீஜரை நாங்கள் செய்வோம் இப்போது இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பாண்டிங் முடித்த உடனே நல்ல அழகாக தத்ரூபமாக கலர் வர ஆரம்பிச்சுது ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸ் எக்ஸஸ் சிமெண்ட் அங்கங்கே இருந்தனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சுது பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த பேஷண்ட் ஒன் வீக் அழிச்சு ரீகால் பண்ணுறோம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருந்துச்சுங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது கிட்ட நான் ஃபஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்கள் இப்போ எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுறீங்களாண்ணா சார் நல்லா சிரிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப அழகா இருக்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு சீக்கிரமா மாப்பிள்ளையும் வந்து பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னாங்க நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெனியர்ஸ் மூலமா இந்த பெண்ணோட லைஃப்பை எங்களால் மாற்ற முடிஞ்சுது எங்களோட விருப்பம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ போடும் பொழுது நிறைய பேருக்கு நாலேஜ் கிடைக்கிது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது ஓ கரெக்டாக இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அழகாக உங்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம் எதுக்கு இப்படி புரிகிற மாதிரி வீடியோ முக்கியம் அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப ஈஸி கிடையாது இதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெனியருக்கு மினிமம் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ டு த்ரீ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஏன்னா இப்போ இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற கேமராவே கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸுங்க அந்த லென்ஸு தனியாக காஸ்ட் ஆகுது அது மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பொருளே இவ்வளோ விற்கிதுன்னா டூத்து பா பாடி ரிலேட்டடு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதுவும் காஸ்மெட்டிக் சைடு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்கள் பல்ல சரி பண்ணுனா மினிமம் சிக்ஸ் வென் இயர்ஸ் போனால் நல்லாயிருக்கும் ஒரு ஃபோர் வென் இயர்ஸ் போனால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு தீர்வு உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் எங்கள் மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயம் வாங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் காலத்தில் நீங்கள் போடுங்கள் நாங்கள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வெனியர் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்க எப்படி நம்ம கதாபாத்திரத்தோட லைஃப் இன்றைக்கி சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி உங்கள் எல்லார் லைஃபும் நிச்சயம் சேஞ்ச் ஆகுங்க ஏன்னா பல்லை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை தன்னை போல் வரும் நிச்சயமாக உங்களால் நல்லா சாப்பிட்றதுக்கும் தன்னம்பிக்கையாக நீங்கள் பேசி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் முடியும் தொடர்ந்து எங்களுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வீடியோஸ் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது நாங்களும் நிறைய கேஸஸை டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்காக உங்களுடைய அந்த பல்லை பற்றிய அறிவு நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோட ஒரு வெறியோடு செஞ்சிட்ருக்கோம் நேர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதுதான் என்னோடய ரூம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh.